ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்த கிரிக்கெட் வீரர்களை முதல் 10 வீரர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ். இவங்க தென்னாப்பிரிக்க பிளேயர். எந்த டைரக்ஷன்லேருந்து பால் வந்தாலும் அதிரடியாக விளையாடுவாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியானது ஏபிடி வில்லியர்ஸை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் 129 போட்டிகளில் 3473 ரன்கள் எடுத்திருக்காங்க. 9வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி இருக்காங்க. இந்திய அணியோட முன்னாள் கேப்டன். அது மட்டும் இல்லாமல் சிறந்த பேட்ஸ்மனாகவும் சிறந்த விக்கெட் கீப்பராகவும் செயல்பட்டு வராங்க. ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனாகவும் இருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் 159 போட்டிகளில் 3561 ரன்கள் எடுத்திருக்காங்க. 8வது இடத்துல தவான் இருக்காங்க. தவான் இந்திய அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இவங்க இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் அணியில் ஐபிஎல் மேட்ச்சில் விளையாண்டிருக்காங்க. இந்த வருஷம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது தவானை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. 127 ஐபிஎல் போட்டிகளில் 3561 ரன்கள் எடுத்திருக்காங்க. 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் இருக்காங்க. இவங்க ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். இவங்க ஐபிஎல் மேட்ச்சில் இதுக்கு முன்னாடி கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்காண்டி விளையாண்டிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காண்டி விளையாண்டிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்காண்டி விளையாட போகிறாங்க. 101 ஐபிஎல் போட்டிகளில் 3626 ரன்கள் எடுத்திருக்காங்க. 6வது இடத்துல ராபின் உத்தப்பா இருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ், புனே வாரியர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காண்டி விளையாண்டிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியானது ராபின் உத்தப்பாவை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. 149 ஐபிஎல் போட்டிகளில் 3728 ரன்கள் எடுத்திருக்காங்க. 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் இருக்காங்க. டேவிட் வார்னர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் விளையாண்டுட்டு வராங்க. தடை காரணமாக இந்த வருஷம் ஐபிஎல் போட்டிகளை டேவிட் வார்னர் விளையாடலை. 114 ஐபிஎல் போட்டிகளில் 4014 ரன்கள் எடுத்திருக்காங்க. 4வது இடத்துல கௌதம் கம்பீர் இருக்காங்க. இவங்க ஐபிஎல் போட்டிகளில் இதுக்கு முன்னாடி கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியோட கேப்டனாக இருந்தாங்க. இந்த வருஷம் ஐபிஎல் போட்டிகளில் டெல்லி டேடபிள்ஸ் அணியோட கேப்டனாக இருக்காங்க. 148 ஐபிஎல் போட்டிகளில் 4132 ரன்கள் எடுத்திருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்காங்க. ரோஹித் சர்மா இந்திய அணியோட பெஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இவங்க 3 ஒன்டே மேட்ச்சில் இரட்டை சதம் அடித்த வீரர். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனாகவும் இருக்காங்க. 159 ஐபிஎல் போட்டிகளில் 4207 ரன்கள் எடுத்திருக்காங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி. இவங்க இந்திய அணியோட கேப்டனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட சிறந்த பேட்ஸ்மேனும் கூட. 149 ஐபிஎல் போட்டிகளில் 4418 ரன்கள் குமிச்சிருக்காங்க. இவங்க ஐபிஎல்ல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட கேப்டனாகவும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல சுரேஷ் ரெய்னா இருக்காங்க. சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிரடியாக விளையாடுவாங்க. இவங்களை சின்னத்தல ரெய்னா அப்படின்னா கூப்பிடுவாங்க. இவங்க 161 ஐபிஎல் போட்டிகளில் 4540 ரன்கள் குமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.